வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசனை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசனுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஃபஸ்ட், கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்றத இன்னொரு விதமா எப்படி நம்ம சொல்லலாம், ரியாக்ஷன் கைனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமா ஒரு ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகுமா இல்ல ப்ரொசீட் ஆகாதா அப்படின்ற விஷயத்த தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து நம்ம ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட்ல இதை பத்திலாம் டீட்டெயிலா படிச்சிருக்கோம். சரி, 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன நம்ம படிச்சோம், அதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன, ஜஸ்ட் ரீகாலிங் அப்படின்ற ஒரு ஆர்டர்ல இப்ப இந்த இடத்துல பார்க்கலாம். டெல்டா ஜி இஸ் ஈக்வல் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இது ஒரு தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட். டெல்டா ஜி அப்படின்றது வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், டெல்டா ஹெச் அப்படின்றது என்தால்பி சேஞ்ச், டி அப்படின்றது வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், டெல்டா எஸ் அப்படின்னு சொன்னா என்ட்ரோபி சேஞ்ச். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் பாசிபிளா இல்ல ரியாக்ஷன் வந்து இம்பாசிபிளா, அதை தான் நம்ம வந்து ஃபீசிபிலிட்டியா இல்ல நான் ஃபீசிபிளா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்கு. அந்த ஈக்குவேஷன்ல டெல்டா எஸ் னுடைய வேல்யூ, டெல்டா எஸ் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, ஒரு சிஸ்டத்துல ரேண்டம்னஸ் ஆர் டிசார்டர்னஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்றதுதான் டெல்டா எஸ். அப்ப அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ட்ரோபி சேஞ்ச் இட் இஸ் எ ஒன் ஆஃப் த ஸ்கேல், இட் இஸ் யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் ரேண்டம்னஸ் ஆர் டிசார்டர்னஸ் ஆஃப் த சிஸ்டம். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து என்ட்ரோபி சேஞ்சினுடைய வேல்யூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா இருந்ததுன்னா, டெல்டா எஸ்னுடைய வேல்யூ பாசிட்டிவா இருந்ததுன்னா, அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியாக்ஷன்ல என்ட்ரோபி சேஞ்ச் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ரேண்டம்னஸ் ஆர் டிசார்டர்னஸ் இஸ் மேக்சிமம் அப்படின்னு அர்த்தம். அப்ப எந்த ஒரு ரியாக்ஷன்ல ரேண்டம்னஸ் டிசார்டர்னஸ் வந்து மேக்சிமமா இருக்கோ அப்போ வேல்யூ வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூன்னு வரும். டெல்டா எஸ் உடைய வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். அந்த மாதிரி டெல்டா எஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் பேரு. அதே ஒரு சில ரியாக்ஷன்ல டெல்டா எஸ் உடைய வேல்யூ வந்து நெகட்டிவ்னு இருக்கும், ஓகே, அப்போ அந்த ரியாக்ஷனை நாம என்ன சொல்லணும், நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லணும். எப்படி டெல்டா எஸ் வேல்யூவை வச்சுக்கிட்டு ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்றத எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்றோமோ அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர்ல வேல்யூஸ் இருக்கும்போது டெல்டா ஜினுடைய வேல்யூ, டெல்டா ஹெச்னுடைய வேல்யூ டெல்டா எஸ்னுடைய வேல்யூவை விட ஆப்போசிட் சைன்ல இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா இல்ல நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா, இல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபீசிபிளா இல்ல நான் ஃபீசிபிளா அப்படின்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகே. ஆனா இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்ஸை யூஸ் பண்ணி ரியாக்ஷன் வந்து இது ப்ரொசீட் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே தவிர, ரியாக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடக்குது, ஒரு ரியாக்டன்ட்டு எவ்வளோ நேரத்துல ப்ராடக்டா மாறும் அப்படின்ற விஷயத்த தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபிள்ஸால சொல்ல முடியல. அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ், ஓகே. ஸோ அதுல இந்த சென்டென்ஸ் கூட இங்க சொல்லியிருக்காங்க, தெர்மோடைனமிக்ஸ் டஸ் நாட் ப்ரொவைட் எனி ஆன்சர் டு எ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். யூ நோ வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ப்ராக்டிக்கலி வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு
ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக் சம் டைம் ஃபார் கம்ப்ளீஷன். இப்போ நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடும், குயிக்காக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஒன் டே கூட ஆகலாம் ப்ராடக்ட் வர்றதுக்கு. இன்னும் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஒன் இயர் கூட ஆகலாம் ப்ராடக்ட் வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகுது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பீடில் இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டாக ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் தராத போது, இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசன்லேருந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் ஸ்பீட் ரேஞ்சிங் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட், நல்லா கவனிக்கணும், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம்னா வெரி குயிக் ரியாக்ஷன்ஸ். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப குயிக்காக ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை என்ன மாதிரியான ஒரு யூனிட்ல சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபெம்டோ செகண்ட்ஸ் வெனவர் த ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன் டு ப்ராடக்ட் பை த ஃபெம்டோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒன் ஃபெம்டோ அப்படின்னு சொன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 10^-15 செகண்டுக்கு ஈக்குவல். அப்போ இது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடு. அப்போ என்ன அர்த்தம், ரியாக்டன்ட் கூட ஏதாவது ஒரு ரியேஜண்ட்டை நீங்க போட்டீங்கன்னா வெரி வெரி ஃபாஸ்டா சடன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சிடும். அந்த மாதிரி குயிக்கா ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் ஃபெம்டோ செகண்ட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதே ரியாக்டன்ட் இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன் டு ப்ராடக்ட், நவ் இட் வில் டேக் இயர். ஐ மீன் த ப்ராடக்ட் இட் மே பி அப்டைன்ட் ஃப்ரம் த ரியாக்டன்ட், இட் வில் டேக் இயர்ஸ். Such reactions are called extremely slow reactions. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாறுறதுக்கு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் அப்படி கூட ஆகலாம். ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இயர் கூட ஆகும். அந்த மாதிரி இருக்கிற ரியாக்ஷனை தான் நம்ம வந்து ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து நமக்கு பேசிக்ஸ் தான். இது எல்லாமே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த ஃபெம்டோ செகண்ட்ல ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா, வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொல்றோம் இல்லையா, அதை தான் இப்போ அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பாருங்க, பேரியம் குளோரைடு சொல்யூஷன், இட் மேபி ரியாக்ட் வித் டைலூட் H2SO4. நவ் வி ஹாவ் எ ஒயிட் ப்ரிசிபிடேட், பேரியம் சல்ஃபேட் இஸ் ஃபார்ம்ட் இமீடியட்லி. ஓகே, இந்த ரியாக்ஷன் தான் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நிறைய இருக்கு, அதுல சும்மா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரியாக்ஷன் பேரியம் குளோரைடு எடுத்திருக்கேன், ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் டியூப். கிளியர், இந்த டெஸ்ட் டியூப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இங்க இருக்கிறது வந்து பேரியம் குளோரைடு சொல்யூஷன், BaCl2. இது வந்து AQ ஆக்வஸ்ல இருக்கு, சொல்யூஷனா இருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஆடிங் டைலூட் H2SO4. கிளியர், டைலூட் H2SO4. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைலூட் H2SO4 பேரியம் குளோரைடில் போயிட்டு டச் ஆன அடுத்த செகண்டே நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரியம் சல்ஃபேட் அண்ட் பை ப்ராடக்ட் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதுல இந்த பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஸ்பீடு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபெம்டோ செகண்ட் ஸ்பீட் அப்படின்றோம். அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம் இது. ஓகே, அப்ப என்ன நமக்கு கிடைக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கிற பேரியம் குளோரைடு, கலர்லெஸ்ஸா இருக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் ஆன உடனே ஒயிட் கலர், ஒயிட் ப்ரிசிபிடேட் நமக்கு வந்து சடனா ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த ரியாக்ஷன் என்ன, எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ரைட். அதே ஸ்லோ ரியாக்ஷனுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்டிங் ஆஃப் ஐரன்
அப்படின்றது தான் இந்த செகண்ட் ரியாக்ஷன். இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எஃப்இ அப்படின்ற அந்த ஒரு மெட்டலு, ஐரன் அந்த மெட்டலு, இட் வில் டேக் ஏ லாங் டைம், இட் வில் டேக் ஏ லாங் டைம் டு கன்வெர்டட் இன் டு ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஐ மீன் ரஸ்டிங் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து சடன் ரியாக்ஷன் கிடையாது. இங்கே வந்து ஃபெம்டோ செகண்ட்ஸில் எஃப்இ வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ் எல்லாம் மாறிடாது. இட் வில் டேக் லாங் டைம். சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றதா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நெட் ரியாக்ஷன் என்ன அப்படின்றதா இங்கே காமிச்சிருக்கேன். எஃப்இ இட் இஸ் பிகம் ஏ எஃப்இ த்ரீ ப்ளஸ். திஸ் ரியாக்ஷன் இஸ் பிலாங்ஸ் டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இட் ஷுட் வாண்ட் a larger time, it will, it should want a maximum time. That's why the product, it may be obtained by the years. So அதுக்கு பக்கத்துல ஒரு ரியாக்ஷன் இங்க நான் கொடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, அதாவது இப்ப இங்க ரஸ்ட் ஆகுறத கொஞ்சம் இன்னும் டீடைலா. எஃப்இ அப்படின்றது வந்து ஐரன், அது ஓபன் ஏர்ல இருக்கும்போது ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூடவும் அதே ஏர்ல மாய்ஸ்ட் இருக்கும், மாய்ஸ்சர்ஸ், ஸோ அது கூடவும் சேர்ந்துதான் எஃப்இ அப்படின்ற அந்த அயன் மெட்டலு என்னவா மாறுது, ரஸ்ட் ஆகுது, அயரன் ஆக்சைடா மாறுது. கிளியர்? அதான் அந்த இடத்துல ரியாக்ஷன்ல எஃப்இ டூ ஓ த்ரீ. இதுல எஃப்இக்கு வந்து என்ன சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ். கிளியர்? ஸோ இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் வந்து வெரி ஸ்லோ ரியாக்ஷன். கிளியர்? அப்போ நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்டில் நம்ம டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால தான் இப்போது கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு லெசனில் நம்ம அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்றதே இப்போ பாருங்கள். ஹவு ஃபாஸ்ட் எ கெமிக்கல் சேஞ்ச் கேன் அக்கர். ஓகே, எவ்வளவு வேகமாக இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது, வாட் ஹேப்பன்ஸ் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் during the period between the initial stage and the final stage are provided by the chemical kinetics. அதாவது ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஆரம்ப நிலை என்ன, இறுதி நிலை என்ன. அதே சமயத்தில் ரியாக்ஷன்ஸ் நடந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்போது இல்லை டென் மினிட்ஸ் ஆகும்போது அப்போ அந்த ரியாக்டன்ட் வந்து என்ன என்னவா மாறி இருக்கு. ஓகேவா? ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரைட், அதான் இந்த லெசனுடைய மெயின் எய்மே. சொல்ல புரியுதுங்களா? அடுத்தது இன்னொன்று சொல்றாங்க, கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்டு இருக்கு பாருங்க, கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு எந்த லாங்குவேஜ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் அப்படின்ற அந்த லாங்குவேஜ்ல இருந்து கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த வேர்டை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலி அதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூமெண்ட் அப்படின்னு பேர். மூமெண்ட், கைனெடிக்ஸ் அப்படின்னா மூமெண்ட். ஸோ இதில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் வேர்டு இதில் எங்கே சார் வருது, இங்கிலீஷ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரீக் அப்படின்ற அந்த லாங்குவேஜில் இங்கிலீஷில் நம்ம கைனெடிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிரீக் அப்படின்ற அந்த லாங்குவேஜில் கைனசிஸ் அப்படின்ற ஒரு வேர்டை அங்கே சொல்கிறாங்க. ஓகே, அதனால தான் கைனெடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்னு சொன்னால் கெமிக்கல் மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம் அது. ஆல்ரைட், ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசனை நம்ம வந்து படிக்கிறோம்னு வச்சுப்போமே. ஸோ என்ன நம்ம இந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த லெசனை நம்ம வந்து படிக்கும்போது என்ன நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை இந்த லெசனில் என்ன மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறாங்க, த ஸ்டடி ஆஃப் த ரேட், ஸ்டடி ஆஃப் த ரேட் அண்ட் த மெக்கானிசம் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லெசனுடைய எண்டிங்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், வி ஆர் கெய்னிங் நாலேஜ் ஃப்ரம் திஸ் கெமிக்கல் கைனெடிக்ஸ் லெசன் அப்படின்னு சொல்லும்போது, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு த ஸ்டடி ஆஃப் த ரேட் அண்ட் த மெக்கானிசம் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், செகண்ட் ஸ்டெப் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ஓவராலாக என்ன நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசன்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.
அதுக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு மெயின்டைனிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் அ டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? ரைட். சரி, இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸை நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது வெறும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தானா இது அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் கெமிக்கல் கைனெடிக்ஸ் கிவ்ஸ் அபவுட் த நாலேஜ் ஆஃப் the optimum temperature or the optimum pressure or optimum condition to get maximum yield of the product. Okay, such a concept, it is very much useful in industrial manufacturing process. அதாவது இப்போ வந்து தொழிற்சாலையிலலாம் பார்க்கும்போது, ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணி ப்ராடக்டை கொண்டு வராங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கும்போது அதிகமான ப்ராடக்டை கொடுக்கும், எந்த கண்டிஷன்ல இருக்கும்போது மாடரேட்டான ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் தான் நமக்கு தருது. அதுவும் பர்டிகுலரா இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா, ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை ப்ரிப்பேர் பண்றது, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்து சிந்தசைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அங்கே எல்லாமே இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. கிளியர்? ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, ரைட்டு. இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன டாபிக் மெயினாக படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசனில் நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுடைய ரேட் அப்படின்னா என்ன, ரியாக்ஷனுடைய ரேட்னா என்ன, ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் ஆகுது, ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் ஃபாலோட் பை ரேட் லா. ஒரு ரியாக்ஷன் வந்து பர்ஃபெக்டான ரேட்டில் ப்ரொசீட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேட் லா அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ரேட் லாவை பேஸ் பண்ணியும், ரியாக்ஷன் ரேட் அப்படின்றத பேஸ் பண்ணியும் இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் அப்படின்ற அந்த லெசனை ரொம்ப டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். It is a very, very important topic. Okay, so this is the introduction. This is the continuation of the next video. Okay, thank you for your watching.